வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரேண்டமான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஒரு நாளுக்குரிய குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் என்னோட மார்னிங் வந்து எப்போவுமே வந்து ஃபில்டர் காஃபியில் தான் வந்து தொடங்கும். ஸோ என்னை தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே கொஞ்சம் வந்து ஃபில்டர் காஃபி வந்து அவைலபிளாகவே இருக்கும். ஸோ மார்னிங் எந்திரிச்சு இந்த காஃபியை குடித்ததுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்ட்டுருக்கோம். அண்டு ஸ்டார்ட் வித் மை டே ஃபில்டர் காஃபியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அன்னைக்கு நாளுக்குரிய குக்கிங் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரெகுலராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, மாறி மாறி இருக்கும். பட் ஒரு நாள் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க, உங்களோட கிச்சன் டூரும் இந்த மாதிரி குக்கிங் வீடியோலாம் போடுங்க, நீங்கள் எல்லாமே போடுறதா சொன்னீங்கல்ல, குக்கிங் வீடியோலாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபோட ஆசைக்கு இணங்க நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அண்டு எப்போவுமே டீ காஃபியாக இந்த மாதிரி நல்லா ஆற்றி குடிங்க, சூப்பராக இருக்கும். அண்டு மார்னிங் நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமெல்லாம் ரெகுலராக ஒரே மாதிரிலாம் இருக்காதுங்க, ஸோ அதை மட்டும் கேட்காதீங்க. அண்டு காலையில் டீ குடித்ததுக்கப்புறம் சரி காஃபி குடிச்சனும். அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு மாதிரி சொர சொரன்னு தோசை வராமல் ரொம்ப பிஞ்சு பிஞ்சு போச்சு. ஸோ அதுக்காக கஞ்சி அந்த தண்ணி எடுத்து ஊற வச்சு நம்ம தோசை விட்டோம்னா நல்லா வரும்னாங்க, அதே மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு பக்கம் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து கேரட்டை வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன். கேரட் ஆம்லெட் வந்து பிட்டுக்காக போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வேக வச்சுட்ருக்கேன். அண்ட் இன்னொரு பக்கம் சுடுதண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ராகி கூழ் வந்து பண்ணலாம். ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ராகி கூழ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ராகி கூழுக்கு வந்து நம்ம சைடிஷாக வந்து இந்த மாதிரி இந்த வத்தல் பேர் என்ன, சீனி வரக்கா வத்தல், அந்த அதுதான் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து கொஞ்சமாக கோதுமை குருணைன்னு சொல்லி சொல்லுவாங்க, சம்பா கோதுமை குருணை ரோல் ஆகுதே. ஸோ இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா அதை வேக வச்சிடலாம். இது வந்து ரொம்ப ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம், எனக்காவது நம்மளுக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது இல்லை மதியானம் நல்லா ஹெவியாக சாப்பிட போகிறோம் அப்படின்னா மார்னிங் இந்த மாதிரி ஒரு கூல் ஐட்டம் இல்லை வந்து களி ஐட்டம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஜூஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகி அதாவது கேப்ப மாவை நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஏன் நம்ம கை வச்சு நல்லா பிணையிறோம் அப்படின்னா அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் லம்சலாக இல்லாமல் நல்லாயிருக்கும், அதனால் நம்ம வந்து கையால் வந்து பிணைஞ்சிட்ருக்கோம். இதை நல்லா வந்து தண்ணியாக இருக்கும்போதே சுடு தண்ணியில் நம்ம ஊற்றி கிண்டிட்டே இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட கூழ் வந்து ரெடி ஆயிரும். அண்டு இந்த ரெசிபி இது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க. ஓகே, ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, அதுக்குள்ளே நம்ம போட்ட சம்பா அந்த கோதுமை குருணை வந்து நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிருக்கும். இதை போட்டதும் இது வந்து என்னாகும்னா நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு பக்கம் கிண்டிகிட்டே தான் அதை போடணும். பட் நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறனால நான் கிண்டாமல் கூட போடுவேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்க டைமில் கீழே வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் நல்லா கிண்டிகிட்டே போடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது கூழ் பதத்தில் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து களி பதத்தில் மாறிடும். ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்சரில் வேணுமோ நீங்கள் அதை வந்து இறக்கிடலாம். அண்ட் இதுக்கு தொட்டுக்க ஒரு நல்ல காம்பினேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த அன்னைக்கு வத்தல் தான் நான் வந்து பொரிச்சிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து எதுனாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஈவன் ஆம்லேட் கூட போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், சைட் டிஷ்லாம் நம்மளோட விருப்பம் தானே, என்னனாலும் போட்டுக்கலாம். ஸோ நானும் வீடியோக்காக ஐயோ நல்லா பண்ணணுமேன்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தேன். அண்டு அவ்வளோதான் நம்மளோட ராகி கூல் வந்து மார்னிங் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த டைமே வந்து நான் கொஞ்சமாக இந்த மாதிரி வத்தல் சுண்டை வத்தல் அப்புறம் வந்து மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா வதக்கி சாரி பொறிச்சு வந்து வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் மார்னிங் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஊற வச்சுருந்தேன் இந்த பயிர் மொச்சப்பயிர் குழம்பு தான் நம்ம வந்து இன்றைக்கி வைக்க போகிறோம். அதனால அந்த பயிர்லாம் வந்து ஒரு பக்கம் விசில் வச்சு விட்டோன்னா நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இந்த விசில் வந்து இறங்கிரும். அதனால மாஸ்டர் பிளான் பண்ணி ஒரு பக்கம் விசில் வச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து நான் சாப்பிட போகிறேன். அண்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு கரண்டி இது போட்டு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து தயிர் ஊற்றி நல்லா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மார்னிங் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இது. அண்டு இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கொஞ்சம் பசிக்காது, ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு இதை எல்லாத்தையும் காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ வாரத்தில் என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்டு இந்த ஆம்லேட் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பிட்டுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நம்ம வந்து கேரட் வேக வச்சோம் இல்லைங்களா, குட்டி குட்டியாக கட் பண்ணி, ஸோ அதை வந்து வேக வச்சதுலேருந்து எடுத்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கணும். அதுலேருந்து எடுத்து அப்படியே முட்டை போட்டு நம்ம நல்லா ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துட்டோன்னா
குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அண்டு குழம்போட ரெசிபி ஏன் காட்டலை அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு இன்றைக்கான டே வந்து எனக்கு எப்படி இருக்குது, என்னென்ன குக் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த குக்கிங் இதனால் நான் வந்து அதை போடலை. அண்டு பக்கத்தில் வந்து வெறும் பருப்பு மட்டும் நான் வந்து வேக வச்சுருக்கேன், பாசிப்பருப்பு. இது வந்து இந்த காய்பேர் வந்து பீர்க்கங்காய். ஸோ பீர்க்கங்காய் கூட்டு வந்து பண்ணலாம், பாசிப்பருப்பு பீர்க்கங்காய் கூட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு இதை வேக வச்சு வச்சுருக்கேன். பருப்பு முக்கால்ப்ப தான் வேகும்போது இந்த பீர்க்கங்காவை அந்த பருப்பு தண்ணியிலேயே நம்ம லைட்டாக கொட்டி கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். பீர்க்கங்காய் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது, ஸோ அதனால் டக்குன்னு வெந்துடும் அப்படிங்கிறனால அந்த பருப்பு தண்ணியிலே நான் வந்து வேக போட்டுட்டேன். அப்படியே கொஞ்சமாக உப்பு போட்டு நான் அப்போ மூடி வச்சுருவேன். அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொச்சப்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த பக்கம் அப்படியே அந்த பீர்க்கங்காய் வந்து வெந்ததுக்கப்புறம் மேலே வந்து நம்ம எப்பயும் போல் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அதோடு நான் வந்து கொஞ்சமாக ஒயிட் ரைஸும் வர வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ மதியானம் எனக்கு குக்கிங் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ சாயந்தரம் எப்போவுமே வந்து டீ போட்டு, அதுவும் குறிப்பாக இஞ்சி டீ போட்டு தான் குடிக்கிறது வழக்கம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டீயோ காஃபியோ நல்லா ஆற்றி குடிச்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே அலாதியான டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடாக வந்து இட்லி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் ஓவராலாக என்னோட ஹோல் டே குக்கிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் நம்ம வந்து நம்மளோட ஸ்டவ் அண்ட் நம்மளோட கவுண்டர் டாப்பை வந்து துடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மஸ்டான விஷயம். பிகாஸ் அப்போ தான் மார்னிங் வந்துருச்சு வந்ததும் நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும், ரெண்டாவது வேலை பார்க்குறக்கும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் ஆகும். ஸோ எனக்கு வந்து குக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ரிலாக்ஸான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நான் வேலையாக வந்து நினைக்கவே மாட்டேன். அண்டு மார்னிங்கே வந்து நான் மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சோட பாதி வேலையை மார்னிங்கே முடிச்சிருவேன். அண்டு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மதியானம் லன்ச் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே கிச்சன் அண்டு கவுண்டர் டாப் வந்து நீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ண வந்து எனக்கு அப்படியே மைண்ட் செட் ஆகும். ஓகேங்க, என்னோடய ஹோல் டே குக்கிங் வீடியோ இதோட முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.